மாஞ்சோலை தோட்ட விவகாரம் தொடர்பாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். இன்று மூன்றாவது முறையாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் முதல் பெஞ்சில் நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் அடங்கிய பெஞ்சில் விசாரணைக்கு வந்தது. கடந்த முறை, அதாவது நேற்றைய முன்தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, அதற்கு முன்பும் 22ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுதும் உயர்நீதிமன்றம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு நன்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை முன்வைக்குமாறு அறிவுறுத்தியிருந்தது. அது குறித்துதான் இன்று மிக முக்கியமான வாதம் நடைபெற்றது. நான் தொடுத்த வழக்கின் சார்பாக நான் என்னுடைய வழக்கின் பெரும்பாலான வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருந்தனோ அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்தினேன். குறிப்பாக மாஞ்சோலையில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடைய முன்னோர்கள் 1929ஆம் ஆண்டு, அதாவது இப்பொழுது 95 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் மாஞ்சோலையை தங்களுடைய பூர்வீக இடமாக கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த வனம் சார்ந்த தொழில் மட்டும்தான் தெரியும். அவருடைய வாழ்வாதாரம் என்பதே வனத்தை மட்டுமே சார்ந்திருக்கிறது. தற்பொழுது அவர்கள் பிபிடிசி என்ற நிர்வாகத்திற்கு உட்பட்ட தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்து மாதம் 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரையிலும் சம்பாதிக்கிறார்கள். 2028ஆம் ஆண்டு குத்தகை முடிவதற்கு முன்பாகவே இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு என்ற பெயரில் கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதன் மூலமாக ஏறக்குறைய இப்பொழுது 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து விடுகின்றன. அவர்களுக்கு தரைப்பகுதிக்கு சென்று அவர்களால் வேறு எந்த தொழிலும் செய்ய இயலாது. அவர்கள் தேயிலை பறிப்பது, அது சம்பந்தமான அல்லது மிளகு அல்லது ஏலக்காய் இது போன்ற பயிரங்களை பயிரிடுவதும் அவர்களை அறுவடை செய்தல் மட்டும்தான் அவர்கள் திறன் பெற்றவர்கள், பயிற்சி பெற்றவர்கள். எனவே அவர்களை தரைப்பகுதிக்கு அனுப்பினால் அல்லது அங்கு அவருடைய வாழ்வாதாரத்தை நிச்சயமாக அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள தர முடியாது. எனவே மாநில அரசு மீண்டும் திருப்பி திருப்பி கிளைப்பிள்ளையை சொல்லுவதைப் போல உயர்நீதிமன்றம் ஒரு தீர்க்கமான ஒரு ஒன்றை ஒரு திட்டத்தோடு வாருங்கள் என்று சொன்னால், மீண்டும் நாங்கள் இலவச வீடு கொடுக்கப் போகிறோம் அல்லது அவர்களுக்கு ஆடு கொடுக்கிறோம் மாடு கொடுக்கிறோம் என்பதெல்லாம் அது ஏட்டு சுரைக்காய் கவைக்க உதவாது சுவைக்க உதவாது என்பதைப் போல அது எந்த விதத்திலும் பலனளிக்காது என்பதை என்னுடைய வாதத்திலே நான் எடுத்து வைத்தேன். அது மட்டுமின்றி 2006ஆம் ஆண்டு வன உரிமை அங்கீகார சட்டத்தின்படி 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு முன்பு 3 தலைமுறைகளாக யார் ஒரு வனப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவர்கள் பணி நிமித்தமாக தரைப்பகுதியிலே இருந்தாலும் கூட அவர்கள் வந்து 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்கள் எல்லா விதமான உரிமைகளையும் பெற கடமைப்பட்டவர்கள். அதேபோல 1972ஆம் ஆண்டு வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 38வது சரத்து பி பிரிவின்படியும் ஒரு புலிகள் காப்பகமாக இருந்தால் கூட அவர்கள் புலிகள் கோர் கேபிடேட் ஏரியா என்று சொல்லக்கூடிய புலிகள் வந்து மிகவும் அதிகமாக தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளிலே கூட ஒருவேளை வன விலங்குகளுக்கும் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கும் மோதல் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படும் என்று அங்கு வாழக்கூடிய மக்கள்
வனத்துறை இடத்திலோ அரசாங்கத்தில் சொல்லி அவர்கள் வெளியே வருவதற்கு மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்துவது இயலாத காரியம் என்று டாண்டி கூறியிருந்த நிலையில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அது குறித்து பேசி வருகிறார். மாஞ்சோலை தொழிலாளர்கள் வனத்தை சார்ந்த தொழிலையும் மலையை சார்ந்த தொழிலையும் மட்டுமே அறிந்தவர்கள். அவர்களை சமவெளி பகுதிக்கு கடத்துவது என்பது நடக்காத ஒன்று, இயலாத ஒன்று என்றும் கூறி வருகிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.